Yogilan Sudat Kumar, Yogilan Sudat Kumar, Yogilan Sudat Kumar, भगवान श्री योगी राम शरद कुमार की जय। सर्वं योगी राम शरद कुमार नमस्तु। மற்றுமொரு நாள் புதிய நாள், 24 மணி நேரங்கள். தினம் தினம் இதை நாம் நினைவு கூறுகிறோம். காலத்தின் மகிமை அது. நாம் பணத்தை எப்படி வீணடிக்கக்கூடாதோ அதைவிட முக்கியம் காலத்தை வீணடிக்கக்கூடாது. திருவள்ளுவர் சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் ஒரு வாளுக்கு சமானம். எந்த மாதிரியான ஒரு வாளுக்கு சமானம்? நம்முடைய ஆயுட்காலத்தில் ஒரு நாளை அது துண்டித்து விடுகிறது. ஒரு நாள் போய்விட்டது. ஆக அந்த நாளை வாளாக எடுத்துக்கொண்டு இதை திருநாளாக மாற்ற வேண்டும். திருநாளாக மாற்ற வேண்டும் என்றால் பகவானுடைய திவ்ய மங்கள நாமத்தை நாம் முடிந்த வரையில் ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும். இப்பேற்பட்ட பெரும் கருணை நம்மையெல்லாம் இந்த விடியற் காலையில் ஒன்று கூட்டி அவருடைய திவ்யமங்கள நாமத்தை பாட வைத்து, ஒரு மணி நேரம் பாட வைத்து இப்படி ஆரம்பியுங்கள். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆரம்பித்தும் கொடுக்கிறார். இந்த பெரும் கருணையை கொண்டாடி கொண்டாடி நன்றியோடு அவருடைய நாமத்தாமரைகளை, அவருடைய பாத தாமரைகளை சமர்ப்பித்து விட்டோம். பகவான் எப்படி ஒவ்வொருவரிடமும் வழிகாட்டி வந்தார், இப்பொழுதும் அவருடைய நாமமானது அவர் செய்த அத்தனை அருளையும் செய்து கொண்டிருக்கிறது. ஒருமுறை ஒரு இளைஞன் வந்தார், இதை நாம் முன்பே பார்த்திருக்கிறோம், ஆயினும் மறுபடியும் ஊன்றி பார்ப்போம். இப்பொழுது நிறைய பேர் அது மாதிரி வருகிறார்கள். என்ன சொல்கிறார், நான் படிப்பை முடித்து விட்டேன், வேலை தேடிக்கொண்டிருக்கிறேன், ஏதேனும் தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என நினைக்கிறேன், ஆனால் தங்களிடம் வந்தேன். உடனே பகவான் பெரிதாக சிரித்து, எதற்காக என்னிடம் வந்தாய்? இல்லை, உங்களிடம் வந்தால் பணம் தாராளமாக கிடைக்கும், நிறைய சம்பாதிக்கலாம், தாங்கள் அருள் செய்வீர்கள் என்று சொன்னார்கள். உடனே பகவான் பெரிதாக சிரித்து சொன்னார், இந்த பிச்சைக்காரன் மிகவும் ஏழை, இவரிடம் ஒரு கொட்டாங்குச்சி தான் இருக்கிறது, அது தவிர ஒரு மாட்டுக்குச்சி ஒன்று இருக்கிறது, இந்த ஓலை ஓட்டை விசிறி, இவனால் உனக்கு என்ன பணத்தை கொடுக்க முடியும், பணம் வரும்படியான அருளை எப்படி கொடுக்க முடியும் என்று சிரித்தார். இந்த பிச்சைக்காரனிடம் நோட்டு அடிக்கும் மெஷின் எதுவும் இல்லையே அப்பா, என்னை நம்பி ஏன் வந்தாய்? இல்லை சுவாமி, நீங்கள் ஆசீர்வதியுங்கள், எனக்கு வேண்டியது நடக்கும். உடனே பகவான் சொன்னார், உனக்கு என்ன வேண்டும்? ஏதேனும் தொழில் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன், ஆனால் என்ன தொழில் செய்வது என்று ஒரே குழப்பமாக இருக்கிறது. செய்தாலும் அதற்கு வேண்டிய வருமானம் வருமா? பகவான் சிரித்தார், நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் சுவாமி. பகவான் சொன்னார், இந்த பிச்சைக்காரனால் என்ன சொல்ல முடியும், உனக்கு சிறு வயதிலிருந்து ஏதேனும் ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்று ஆசை இருக்கிறதா? ஆம் சுவாமி, ஒரு கடை ஆரம்பித்து ஒரு பெரிய கடையாக நடத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன், ஆனால் அதற்கெல்லாம் எங்கு போகுது? உடனே பகவான் சொன்னார், உன்னால் உழைக்க முடியுமா?
ஆம் சுவாமி, என்னால் உழைக்க முடியும். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நீ வேலை செய்வார்? வேலை செய்ய தயாராக இருக்கிறார். 18 மணி நேரம் என்னால் வேலை செய்ய முடியும் சுவாமி. இப்படி சொல்ல தூண்டுவது யார்? இப்பொழுதெல்லாம் நாம் குறைந்த மணி நேரங்கள் வேலை செய்ய வேண்டும், நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும். அப்படி இந்தியாவில் சம்பாதிக்க முடியவில்லை என்றால் வெளிநாட்டில் போய் அவர்களுக்கு அவர்கள் சும்மா விடுவார்களா? நிறைய உழைக்க வைத்துதான் அவர்களும் பணம் கொடுப்பார்கள். ஆனால் அதை நாம் இந்தியாவில் செய்ய தயாராக இல்லை. இந்த இளைஞன் சொல்கிறான், 18 மணி நேரம் நான் உழைக்க தயாராக இருக்கிறேன் என்று. பகவானை இது சந்தோஷப்படுத்தியது. உடனே சொன்னார், நீ உழைக்க சரி ரெடியாக இருக்கிறாய், அது போதும். ஆனால் எடுத்த உடனே ஒரு தொழில் ஆரம்பிக்க வேண்டும், நிறைய பணம் போட வேண்டும் என்றெல்லாம் கனவு காணாதே. அதற்கு வேண்டிய அனுபவம் உழைப்பும் உனக்கு தேவை. அதனால் ஏதேனும் ஒரு கடையில் எடுபிடி ஆளாக வேலைக்கு சேர் என்று சொல்கிறார். அவன் சொல்கிறான், என்னுடைய கனவு ஒரு பெரிய கடை நடத்த வேண்டும் என்று. ஆனால் பகவான் சொல்கிறார், உனக்கு தெரிந்த ஏதேனும் ஒரு கடையில் எடுபிடி ஆளாக வேலைக்கு சேர். அப்படி எடுபிடி ஆளாக வேலைக்கு சேரும் பொழுது உழைப்பதற்கு எவ்வளவு கடினமான உழைப்பாக இருந்தாலும் அதை செய்வதற்கு மனம் கோணாதே. அப்படி செய்யும் பொழுது அந்த வேலையில் வரும் அனுபவம் உனக்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஒரு தொழிலாளிதான் ஒரு நல்ல முதலாளி ஆக முடியும் என்று சொல்கிறார். பெரிய பெரிய தலைவர்கள் வாழ்க்கை சரித்திரத்தில் பார்த்தோமானால், உலக சரித்திரத்தில் அவர்களெல்லாம் மிக மிக ஒரு சிறிய அளவில் அதை ஆரம்பித்திருப்பார்கள். ஒரு ஹம்பிள் ஆரிஜின் என்று சொல்வோம். அந்த மாதிரி தான் அவர்கள் ஆரம்பித்து கடைசியாக மிக உயர்ந்த பதவிக்கு வந்திருப்பார்கள். பகவான் சொல்கிறார், ஒரு தொழிலாளி நன்கு உழைக்க தெரிந்த ஒரு தொழிலாளிதான் நல்ல ஒரு முதலாளியாக ஆக முடியும். இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அந்த இளைஞன் சொன்னார், மிகவும் சந்தோஷமாகிவிட்டது சுவாமி, நான் அப்படியே செய்கிறேன் என்று வணங்கி விடைபெற்று சென்றான். அதன் பிறகு சில மாதங்களுக்கு பிறகு பகவானிடம் வரும்பொழுது அவனுக்கு திருமணம் ஆகியிருந்தது. மனைவியோடு வந்தான், மிகவும் சந்தோஷமாக வந்தான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? தாங்கள் சொல்லிய அறிவுரையின்படி நான் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வேலைக்கு சேர்ந்தேன், எடுபடி ஆளாகத்தான் வேலைக்கு சேர்ந்தேன். அவர்கள் என்ன வேலை கொடுத்தாலும் அதை உற்சாகமாக எடுத்துக்கொண்டு செய்தேன், நன்கு உழைத்தேன். என்னுடைய நேர்மையையும் நான் உழைக்க தயாராக இருப்பதையும் ஒரு வார்த்தையை எதிர்த்து பேசாமல் சொன்ன காரியங்களை நல்லபடியாக நான் செய்ததையும் பார்த்த முதலாளி என்னிடம் மிகவும் இம்ப்ரெஸ் ஆகிவிட்டார். பிறகு தன் மகளையே திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார். பிறகு இப்பொழுது அந்த கடையிலேயே நான் ஒரு பங்குதாரராக ஆகிவிட்டேன். வாழ்க்கையின் வெற்றிக்கு எது அடிப்படை என்பதை எவ்வளவு தெளிவாக பகவான் கூறினார், அதை எவ்வளவு உறுதியாக அவர் பின்பற்றினார், அது எப்பேற்பட்ட நிலைக்கு அந்த சிறு வயதிலேயே அவரை கொண்டு வந்தது. இதை நாம் எல்லோரும் மனதில் கொள்ள வேண்டும். பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் சாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் முதலில் உழைக்க தயாராக இருக்க வேண்டும், அடிமட்டத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். எந்த விதமான ஃபால்ஸ் ப்ரைட் என்று சொல்வார்கள், தனக்குத்தானே ஒரு அந்தஸ்தை கொடுத்து கொண்டு மற்றவர்கள் தன்னை அதன்படி நடத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்கள் எல்லோரும் ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள். எந்த ஒரு காரியத்தையும் நாம் உற்சாகமாக அதை ஒரு பாக்கியமாக செய்ய வேண்டும், நாணயத்தோடு செய்ய வேண்டும். இதை கடவுள் பார்த்து கொண்டே இருப்பார், அவர் நமக்கு வேண்டிய உயர்வை தருவார். பகவானுடைய சேவையிலும் கூட அப்படித்தான், தனக்குத்தானே ஒரு அந்தஸ்தை கற்பித்து கொண்டு தான் இப்படி அப்படி என்றெல்லாம் நினைத்து கொண்டு
சிறிய சேவையாக இருந்தால் அதை மற்றவர்களிடம் கொடுப்பது, பெரிய சேவையாக இருந்தால் மட்டுமே தான் செய்வது. அதிலும் போட்டி பொறாமை. இப்படியெல்லாம் இருந்தோமானால் பகவானுக்கு நாம் செய்யும் சேவை இஷ்டமாக இருக்குமா? அவர் அது அவரை சந்தோஷப்படுத்துமா? நாம் இதை நினைத்து பார்த்து நாம் செய்வது பகவானுக்கு சந்தோஷமாக இருக்குமா என்று நினைத்து பார்த்துதான் செய்ய வேண்டும். நம்மால் முயன்ற அளவுக்கு அதை செய்ய வேண்டும். முயலாத போது அதற்கென்று ஒரு தபஸ் செய்து அவருடைய அனுமதியை எப்படியாவது பெற்றுதான் செய்ய வேண்டும். ஆக சேவை மனப்பான்மையோடு பகவானுக்கு சேவை செய்ய வருபவர்கள் அதை அர்ப்பணமாகவும் செய்ய வேண்டும். அதில் அந்தஸ்து பார்க்கக்கூடாது. எந்த ஒரு சிறு வேலையானாலும் பகவானுடைய சேவை அகோபாகியம் என்று போட்டி பொறாமை பொச்சரிப்பு இன்றி அதை செய்ய வேண்டும். அதை பகவானுக்கு அர்ப்பணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்தானே நம்மை செய்விக்க வைக்கிறார். ஆக நாம் கட்டினமாக உழைத்தோமானால் அதற்குரிய பெருமையும் பலனும் கிடைக்காமல் போகாது. அதை பகவான் பார்த்துக் கொள்வார். நம்மை நாமே உயர்த்தி கொண்டோமானால், அதுவும் மற்றவர்களை குறை கூறி நம்மை உயர்த்தி கொண்டோமானால் தெய்வம் சும்மா விடுமா? தெய்வத்தை நாம் ஏமாற்ற முடியுமா? இன்றைய பிரார்த்தனையை பகவானிடம் சமர்ப்பித்துக் கொள்வோம். பகவான், தாங்கள் பெரும் மனது வைத்து உடனடியாக குறுக்கிட்டு இந்த உலகத்தில் மீண்டும் அமைதி சமாதானத்தை நிலைநாட்ட வேண்டும், மக்கள் ஒருவருக்கொருவர் நன்கு புரிந்து கொள்ளுதலும் பரஸ்பர உதவி செய்து கொள்ளுதலும் மேலோங்க வேண்டும், இயற்கையின் சீற்றங்கள் எல்லாம் கட்டுக்குள் இருக்க வேண்டும், மக்கள் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் தாங்கள் அழிக்க வேண்டும், ஆங்காங்கே உதவியின்றி பாதுகாப்பின்றி பலவிதமான துன்பங்களில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் மக்களுக்கெல்லாம் தங்களுடைய கருணை எட்ட வேண்டும், உதவி கிட்ட வேண்டும், பாதுகாப்பு கிடைக்க வேண்டும், சுயநலமின்றி மற்றவர்களுக்காக எப்பொழுதும் உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களுக்கு பழி பாவங்களிலிருந்து பாதுகாப்பு கிடைக்க வேண்டும், பொருளாதாரத்திற்கு தாங்கள் ஒரு முன்னேற்றத்தை தர வேண்டும், தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தை நாங்கள் எப்பொழுதும் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும், தொடர்ந்து தங்களுடைய லீலைகளை எல்லாம் எங்கள் மனம் அசை போட்டுக் கொண்டே இருக்க வேண்டும், ஒரு நாமம் கூட வீணாகாது என்று சொல்லியிருக்கிறீர்கள். தங்கள் ஆசீர்வாதத்தில் நாங்கள் சாத்வீக கருவிகளாக இயங்கி எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்து வர வேண்டும். தப்பித்தவரை கூட மாயை என்ற குழிக்குள் விழுந்துவிடக்கூடாது. தங்களுடைய பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். தங்களுடைய நாமத்தில் நாங்கள் சரணடைய வேண்டும். அதை விடாமல் சொல்ல வேண்டும். தங்களுடைய சேவையை ஆனந்தமாக செய்ய வேண்டும். தங்களுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். அந்தஸ்து எதுவும் பார்க்காமல் போட்டி பொறாமை பொச்சரிப்பு இல்லாமல் அதை செய்ய வேண்டும். அது தவிர வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுத்தாலும் அது சுகமோ துக்கமோ தங்களிடமிருந்து வருகிறது என்பதை நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் காரணம் நீங்கள்தான், முழு முதல் காரணம். ஆக சுகமோ துக்கமோ தங்களிடமிருந்து வருவதால் அது கண்டிப்பாக ஆசீர்வாதமாகத்தானே இருக்க வேண்டும். அதை நாங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு தங்களிடம் நன்றியோடு இருந்தோமானால் அது எப்படி ஆசீர்வாதம் என்பதையும் தாங்கள் காட்டி கொடுத்து விடுவீர்கள். சில நாட்களிலேயே அப்பொழுதுதான் எங்களுக்கு எங்கும் நிறைந்திருக்கும் உயிர் துடிப்போடு கூடிய தங்களின் தெய்வீக இருப்பு உணர முடியும். வாழ்வின் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பின்னால் தங்களுடைய சங்கல்பம் இருப்பதை நாங்கள் உணர வேண்டும். முக்கியமாக வாழ்வின் கொடிய துன்பங்களிலும் கூட ஒளிந்து கொண்டிருக்கும் தங்கள் கருணையை நாங்கள் உணர வேண்டும். வாழ்க்கை எந்த ஒரு துன்பத்தை கொண்டு வந்து கொடுத்தாலும் தங்களை நொந்து கொண்டு மற்றவர்களை எல்லாம் குற்றம் சாட்டி தங்களிடமிருந்து விலக பார்க்கும் எங்களை தாங்கள் பேர் அன்பினால் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்து எங்களை மீண்டும் தங்களை நோக்கி தள்ளி
எங்கள் சங்கடங்களை எல்லாம் ஆசீர்வாதங்களாக மாற்றி கொடுத்து விடுகிறீர்கள். இதற்காக நாங்கள் எப்பொழுதும் நன்றியோடு இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் எந்தெந்த நிலையில் இருந்தாலும் அந்தந்த நிலையிலிருந்து அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை கிட்ட வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும், முற்றிலும் விடுபட வேண்டும். அதற்கு அகங்காரத்தின் பிடியிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சரத்குமார்.